சிவகங்கையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களின் உரிமை மீட்புக் குழு மற்றும் சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டமும் சிவகங்கையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் சார்பில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு புரட்சி காவலர் என்ற பட்டத்தை வழங்கி வீரவாள் மற்றும் வளரி உள்ளிட்டவை நினைவு பரிசாக வழங்கினார்கள். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதனை சில விதிகளின்படி அமைத்துக் கொள்ளலாம் என புரட்சி தலைவி சொல்லி இருக்கின்றார் என்றும், அதிமுக கொடி சின்னத்தை நான் தான் பயன்படுத்தக்கூடாது என்று தீர்ப்பு உள்ளது, தொண்டர்கள் பயன்படுத்த தடை ஏதும் இல்லை என்றார். மேலும் எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுகவில் எங்களது அணி இரட்டை இலை சின்னத்தில் தான் நிற்கும் என்றவர், நான்கரை ஆண்டு காலம் பல தவறுகள் செய்தாலும் பாஜகவின் ஆதரவில் தான் அதிமுக ஆட்சி நடைபெற்றது, பாஜக கூட்டணி முறிவு எடப்பாடியின் உச்சபட்ச துரோகம் என்று சாடிய ஓபிஎஸ், அமமுக பிரிந்து போட்டியிட்டதால் சட்டமன்றத்தில் அதிமுக தோல்வியை தழுவியது, ஆனாலும் எடப்பாடி திருந்தவில்லை, தற்பொழுது மேலும் பல பிரிவுகள் ஏற்பட்டுள்ளது, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராகி கட்சியை ஐந்தாக உடைத்திருக்கிறார், ஆதலால் தொண்டர்களை இணைக்கும் முயற்சியினை நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம், அதில் வெற்றியும் பெறுவோம் எனவும் எடப்பாடி இல்லாத அதிமுக மலரும் என நம்பிக்கை தெரிவித்தார். பொது சிவில் சட்டம் என்பது மனிதாபிமான முறையில் எந்த மக்களுக்கும் தீங்கு ஏற்படாத வகையில் மக்களுக்கு உரிய சட்டமாகவும் காலம் காலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பழக்க வழக்கங்களுக்கு மாசு ஏற்படாத வகையில் அமைய வேண்டும் என ஓபிஎஸ் விருப்பம் தெரிவித்தார். வேட்டி கட்டக்கூடாது என்று இருக்கிறது, நான் வேட்டியை கட்டல, அப்ப நான் சிங்கப்பூர் வந்து அன்னைக்கு ராமராஜ் கார்டன் போய் அது வேஸ்ட் கட்டி இதுவரை கட்டல. சட்டத்தின் மூலம் கொடியை கட்டக்கூடாது சொல்லலாம், ஆனால் எங்களோட போகுது அதிமுக ரத்தம், இந்த ரத்தத்தை மாத்துக்கு வேற ரத்தம் போட்டுக்கணும்னா சொல்லுங்க. எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக எங்களுடைய அணி இரட்டை லட்சணத்தை தான் நிற்கும். நான்கரை வருடம் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவில் ஆட்சி நடைபெற்றது அனைத்து மக்களுக்கும் நன்றாக தெரியும், எனக்கு மிகவும் நன்றாக தெரியும். ஒரு வாரம் தேசிய அளவில் கூட்டணி அமைத்து மாண்பு பாரத பிரமுகர்கள் தனது வலதுபுறம் உட்கார வைத்து கூட்டணி அறிவிக்கிறார், அமலத்தில் வந்து ஒரே வாரத்தில் கூட்டணியை முடித்துக் கொண்டு சொல்வது என்பதை நாலரை வருஷம் வெளியே சொல்லக்கூடாது, அவ்வளவு அக்கிரமும் அக்கிரமும் செஞ்சாங்க, அதெல்லாம் பொறுத்துதான் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. அதாவது ஒருத்தருக்கா துரோகம் பண்ணிட்டு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி, இதுதான் அவருடைய உச்சபட்ச துரோகம். கட்சியினுடைய நிலைமையில வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியை சின்ன பண்ண பட்டுவிட்டார், அவர் பொறுப்புக்கு வந்ததுனால முதலமைச்சர் வந்ததுனால பொதுச் செயலாளர் வந்ததுக்கு அவரே முதலமைச்சு கட்சியை இரண்டாக மூன்றாக ஐந்தாக உழைத்திருக்கிறார். ஆகவேதான் நாங்கள் தொண்டர்களை இணைக்கின்ற முயற்சியில் நாங்கள் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறோம், உறுதியாக அதை நாங்கள் வெற்றி பெறுவோம். தக்க பாடம் புகட்டுவார்கள் இந்த நாடாளுமன்றத்தில் பழனிசாமி தக்க பாடம் புகட்டுவார். அதிமுக எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டா எடப்பாடிய பொறுப்பிலே கட்சியிலே எடப்பாடி இல்லாத அதிமுக மலர். புது சிவில் சட்டத்தை வந்து பாஜக வந்து கொண்டு மாநிலத்துக்கு மொழி கலாச்சாரம் மத கலாச்சாரம் எங்களுடைய நிலைப்பாடு மனிதாபிமான முறையில் எந்த மக்களுக்கும் தீங்கு ஏற்படக்கூடாத சட்டம் வரணும், மக்களுக்குரிய சட்டமாக இருக்கணும், மக்கள் பயன்படுத்த சட்டமாக இருக்கணும், அவங்க காலங்காலமாக பழக்க வழக்கத்தின்படி ஏற்றுக்கொண்ட பழக்க வழக்கங்களுக்கு மாசமாக இருக்கணும்.